இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதான் இண்டஸ்ட்ரியில பெரிய மனுஷனாவே மதிப்பாங்க போல, இல்லைனா கிட்டையே சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய மனுஷன் ஆகிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேட்மார்க். இவங்க பெரிய மனுஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுனால இவ்வளோ பெரிய மனுஷன் ஆனாங்களா? வளர்ந்து வர்ற நேரத்தில் இதெல்லாம் தேவையா நமக்கு? அதான் கதறுது அந்த புள்ள. உண்மையிலே என்னை நம்ப வச்சு இப்படி ஏமாத்திட்டாரு. ஒரு மனுஷன் வளரும் போது தான் அந்த மனுஷனோட மறுபக்கம் முதுகில்ல, முதுகுக்கு பின்னாடி ஒடிஞ்சிருக்க இன்னொரு மூஞ்சூர் வெளியில் வந்து விழுகுது. கதறுது அதை புள்ள, என்னை இப்படியாதான் இத்தனை நாளாக நம்பி என் கூட தான் இருந்தாப்புல, அதாவது இது எல்லாத்துக்குமே என் கூட தான் இருந்தாப்புல, இதுவரை அவருக்கு நான் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு பாருங்க என்னை விட்டுட்டு யாருனே தெரியாத மாதிரி கடந்து போகிறாப்புல. நெல்சன் இப்படி பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த கதறல் கத்தல் எத்தனை பேருக்கு கேட்டுச்சு, எத்தனை பேருக்கு கேட்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. விட்டுட்டு போயிட்டாரு, இத்தனை நாளாக வந்து நீ தான் அப்படின்னு வந்து என்னை பிடிச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு திருதிருப்புன்னு வந்து என்னை யாருன்னே தெரியாத மாதிரி வேறொரு பக்கமாக போயிட்டார். என்னை கண்டுக்க என்னை அதான் நம்பி இருந்த, அவரை முழுக்க முழுக்க நம்பி இருந்த அப்படின்னு சொல்லி அந்த ரோஹிணி. உண்மையில் அது அது உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து அது அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும் அது எவ்வளவு மனசு பதப்பதச்சிச்சு. விட்டுட்டு போயிட்டார், இன்னைக்கு புதுசாக ஒரு ஆள் கூட போய் உட்கார்ந்துருக்காரு இன்னைக்கு வந்தவங்க. ஆனால் இத்தனை நாள் வரையும் நான் அவர் கூடவே நின்னேன், என்னை கடைசி வரையும் இப்போ கண்டுக்க வளர்ந்ததுக்கப்புறம் நான் இருந்த இடமே அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த பக்கமே வரல அப்படின்னு அழுது புரண்டுக்கிட்டு இருக்கு. ஏன் நீங்கள் ரோஹிணி அப்படின்னு ஏதோ பொண்ணுன்னு நினச்சிடாங்க, இது வந்து ரோஹிணி தேட்டர். அதான் ஒட்டுமொத்த பசங்களும் எல்லா பசங்களும் அங்கே உட்காந்துருந்தாங்க, கண்டிப்பாக நெல்சன் இங்கே வருவார், ஏன்னா அவருக்கு இதுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. பொதுவாகவே ரோஹிணி தியேட்டருக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு கனெக்ட் இருக்கும், ஆனால் இதில் இவர் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்துருச்சு ரோஹிணி. பாருங்கள், ரோஹிணிக்கு குரு பயிற்சி சரியில்லை. இந்த தடவை ரோஹிணிக்கிட்ட போகாமல் வெற்றிக்கிட்ட போயிட்டார். வெற்றி அது அந்த மேட்சில் போயிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் அவ்வளோ பேர் அங்கே இருந்து உண்மையிலே ஏமாந்துட்டாங்க. கண்டிப்பாக நெல்சன் வருவாப்புல, அவரை மேலே இருந்தனாலும் ட்ரோன் மூலியனாலும் நம்ம உள்ளே பார்த்துடலாம், ஏன்னா வந்தாப்புலன்னா தனியாக வரமாட்டாப்புல, கூடவே வந்து செட்டோட தான் வருவார், கூடவே சிவகார்த்திகேயனையும் எதிர்பார்த்தாங்க. சிவகார்த்திகேயன் சேர்ந்து இப்படி ரோஹிணியை ஏமாத்துவாப்புல அப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் ரோஹிணி டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, இன்னும் நீங்கள் வளர்த்து விட வேண்டிய ஆள் நிறையா இருக்குது, நாங்கள்லாம் இருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக அங்கே தான் வருவோம். நெல்சன் அண்ணே மறக்காமல் போயிட்டு வந்துடு, பொன் அது அந்த பெண் பாவம் பொல்லாதது சரியா, அப்புறம் செஞ்சு விட்டுருவோம். போயிட்டு ஒரு தடவை போயிட்டு யாருக்கும் தெரியாதனாலும் போயிட்டு ஒரு அட்டன் சப்போர்ட் வந்துருங்க, அப்போ தான் ரோஹிணி ஹாப்பி. ரோஹிணியை ஹாப்பி ஆக்குற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்.